ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசிய மாதிரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்க் சர்வைவல் எவால்ட் ப்ரைமல் ஃபிகர் எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபைனலி நம்ம பார்த்தீங்கன்னா டேம் பண்ண போகிறோம். யாரையும் பார்த்தீங்கன்னா அந்த வேற லெவல் நம்மளுடைய புது ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ண போகிறோம். கன்சூமபிள்ஸ் கிபிளில் பார்த்தீங்கன்னா இந்த எலும்புக்கு தேவையானது டேமானிக் கிபிள். ஆமாம், செலசியல் சோல் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக பாஸ் வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு இன்னும் மூவ் பண்ணி வைக்கலையாட்டிருக்கு. செலசியல் சோல் எங்கே இருக்கிறது? கம்மன் சோல்னே சர்ச் பண்ணிடலாம் நம்ம தேடுற நேரம். ஓகே, செலசியல் எம்பரர் சோல் இருக்கு. இருங்க, இந்த சோலையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, செலசியல் எம்பரர் சோலையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. இப்போ டெமானிக் கிபிள் 5, செலசியல் கிபிள் பார்த்தீங்கன்னா 5 வேணும். ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா இந்த 5 கொடுத்துட்டு ஃபுல் கொடுத்துடலாம். 5 பண்ண முடியுது. 5 செலசியல் கிபிள் பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 ஃபுல் கொடுக்கணும். இருங்க, அது ஃபஸ்ட்டு இதை முடிக்கட்டும். என்ன லாங் ரேஸ் பார்த்தலையா? இருங்க, அப்போ போய் நம்ம ஃபார்மிங்கை போய் நம்ம எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறேன். ஃபார்மிங் போய் நம்ம பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த ஃபார்மிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். வண்டி ஒரு நிமிஷம் நிறுத்து. இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி போயிடலாங்க. ஃபார்மிங், லெட்ஸ் கோ கைஸ். போகிறோம், போய் அந்த ஃபார்மிங்கில் இருக்கிற நமக்கு தேவையான அந்த பழங்கள், ஐ மீன் அது என்னது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வரோம். ஃபஸ்ட்டு இது என்ன லாங் ரேஸா? என்னங்க, கிராப்பே முடிஞ்சு போச்சா? ஆ, இது இல்லையாட்டிருக்குதுங்க. தெரிஞ்சு உரம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுடணும். லாங் ரேஸ் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேவரூட் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ராக் கேரட். ஐயோ, ராக் கேரட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது எடுத்துகிட்டு வரணுங்க. போய் ஃபெர்டிலைசர், அதாவது அந்த பூப் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வரணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சிட்ரனல். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான். ஃபைனலி போனதுக்கு எல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சு. எடுத்துகிட்டு வந்தது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக ஃபுல் பண்ணிக்கலாம். சிட்ரனல், ராக் கேரட், சேவரூட், லாங் கிராஸ் நாலுமே பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 டெமானிக் கிபிள் பார்த்தீங்கன்னா பண்ணணும். டெமானிக் கிபிள் 5 ஃபுல் குடு. 5 பண்ண முடியுமா? 2 தான் பண்ண முடியுதுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபேப்ரேட்டட் எக் இது பத்தாமல் இருக்கலாம் மேபி. சரி, இது ரெடி ஆகிட்டு நான் போய் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எக் வச்சிருக்கானா இல்லையான்னு நான் பார்த்துட்டு வந்துடுறேன். கைஸ், அப்புறம் நான் நம்ம ப்ரோஸ் பார்த்தீங்கன்னா கேமை க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க, உங்களுக்கு 100 கிடைக்கும் சிமெண்டிங் பேஸ்ட் அப்படின்னால சொல்லியிருக்கீங்க, அதாவது இவங்ககிட்ட. அது இல்லாமல் இப்போ ஸ்வீட் வெஜிடபிள் கேக் சாப்பிடுவானீங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா வச்சு விட்டாச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ பூப்பு, எங்க 500 இது பண்ணிட்டாங்க. ஃபேப்ரேட்டட் எக் பாருங்க, 26 இருக்கு. பூப்பும் நான் மூவ் பண்ணி வச்சுட்டேன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா உரம் போட்டு விடுங்க. ஸோ அதனால இங்கே இருக்கிற எல்லா பூப்பையும் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ண போகிறேன். மறக்காமல் பார்த்தீங்கன்னா உள்ளேயும் பார்த்தீங்கன்னா பூப் கலெக்டர் ஆன் பண்ணி விடணுங்க. ஏன்னா நமக்கு பூப் நிறையா தேவை, மேலே போய் உரம் போட்டு வரக்கு அதுக்காக தான். ஐயோ ஐயோ, என்னங்க ராப்டர் உள்ளே வந்துருச்சு. ஏங்க ராப்டர் உள்ளே வந்துருச்சுங்க. டிடிடிடி பேசிவில் போடணுங்க, எவனாச்சும் வந்து அட்டாக் பண்ணிட போகிறானுங்க. எல்லாம் ஆர்டரை நிறுத்தி வச்சுருக்கேன். எப்படிங்க உள்ளே வந்தான் எனக்கு புரியல. இப்போ எப்படி உள்ளே வந்தான்னு இறக்கி விட்றான், அவனை போட்டு விட்றான், அவனை சாவுடா. எப்படி உள்ள வந்தானே தெரியலங்க. என்ன நம்ம பேக் ஃபுல்லுன்னு காமிக்குது, அதுக்குள்ள அவ்வளோ லூட்ஸ் ஆட் ஆயிடுச்சான்னு. சரி வாங்க, எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஏ, அவ்வளோ லூட் ஆட் ஆயிடுச்சாடா, பூப்பு கொச கொசன்னு இருக்கா. அப்போ பூப்பு கொண்டு போய் நம்ம போட்டு வந்துடலாங்க. எங்க எல்டர் மேலினுங்க. இருங்க, நான் பார்த்தீங்கன்னா பூப்பு கொண்டு போய் அங்கே ஃபெர்டிலைசர்ல போட்டு விட்டு வந்துடுறேன். பூப்பு ஆல்ரெடி எதில் இருக்கோ அதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போடணும். ஐயோ, ஃபாஸ்ட் டெலிபோர்ட் போட்டு விட்டுருக்கோம்ல, எதுக்கு என்ன ஆச்சு? நான் மாதிரி மறந்தாப்பில் வந்துட்டேன், நீ கரெக்டாக அவனை நிறுத்தி வைக்கிறது கஷ்டம் கைஸ். அதனால இங்கேயே நிற்கட்டும், நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணிடுறேன். ஃபார்மிங்கை பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட் ஆகி போடாடி. ஓகே, ஃபார்மிங்கை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டெலிபோர்ட் ஆகி வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளது எங்கே இது இருக்கோ, ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு விடலாம். அதே மாதிரி தான் எங்கே நமக்கு வெதர் இருக்கோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு விட்றலாம். இங்கேயும் விதை இருக்குது, இங்கேயும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்றலாம் பூப்பேன். ஓகே கைஸ், உரம் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃபேப்ரேட்டுக்கு 25 இருக்கா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமானிக் கிபிள் 2 ஆல்ரெடி பண்ணியாச்சு. இன்னொரு 3 கிபிள் பண்ணிட்டோம்னா ஃபைனலி வி ஆர் கோயிங் டு மேக் இட். அதுக்கு முன்னாடி நம்ம வால்ட்டு பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வைக்கணும். டேய், என்னடா இங்கே கொண்டு வந்து மாட்டை வச்சுட்டேன், அட பாவி. நெல்லு நெல்லு நெல்லு, இங்கே இரு, நான் வால்ட்டில் எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் டெமானிக் கிபிள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஓரளவுக்கு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிமைனிங் இருக்கிற இன்னும் 3 டெமானிக் கிபிள் மட்டும் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 5 என்ன பேப்லெட்டட் கார்டா நம்ம பேக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். 26 31 இருக்கா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா புல் என்னடா 10 இல்லையா? மறுபடியும் புல்ரா எல்லாமே இருக்குடா. ஓகே, 5 பண்ணிடுவோம். மீதி 2 நம்ம பேக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் இருக்கட்டும். ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் புது கிரியேச்சர் வந்தால் டேம் பண்ணுறக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாமே மூவ் பண்ணி வச்சாச்சு. கெரட்டின் மட்டும் வேணுங்க. கெரட்டின் இருக்கான்னு பாரு, எனக்கு தெரிஞ்சு ஸ்டாக் இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான். கெரட்டின் 6000 இருக்கா கெமிஸ்ட்ரி பெஞ்சில்? வேறு மாதிரி. அப்போது ஒரு நமக்கு ஒரு 1500 மட்டும் இங்கே புல் கொடுறாடி. ஓகே, 1500 பார்த்தீங்கன்னா புல் கொடுத்தாச்சு ஃபைனலி. இங்கே பாருங்கள்,
பேர்ன் மீல் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இதையும் பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணிடலாம். இன்னைக்கு வேற லெவல் சம்பவம் இருக்க போகுது. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் அவனை டேவ் பண்ண போகிறேன். ஸோ இவனை எப்போ பிடிச்சி டேவ் பண்ணணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? நம்ம போன டைம் ப்ரைமல் ஃபியர் எபிசோட்லேயே டேவ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அப்போ பார்த்தீங்கன்னா என்னால் டேவ் பண்ண முடியல எக்கச்சக்கமான பிரச்சனையும் காரணமாக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக டேவ் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட பல வருஷ கனவுனே சொல்லலாம். ஓகே, இப்போ தான் இருக்கிறது மிகப்பெரிய விஷயமே. நம்ம ப்ரைமல் புல்லட்டு பார்த்தீங்கன்னா பண்ணியே ஆகணும். ஏன்னா பக்கத்துலேருந்து நம்ம சுட முடியாது. சப்போஸ் பக்கத்தில் போயிட்டோம்னாலும் நம்ம செத்தோம். போயிட்டோம்னாவே செத்தோம், அது வேறு விஷயம். பட்டு வேறு யாரையும் கூட்டிகிட்டு போகாமல் நம்ம மட்டும் வேணால் தனியாக போய் அழுங்காப்பில் ஆர்ஜின் நேரம் விட்டோம்னிங்களா, பட்ட பட்ட பட்டம் நேரிடும். இருங்க, எதுக்கு நான் ஆர்ஜின் புல்லட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிட்டு போய் புல்லட் இல்லை ஆர்ஜின் நேரமும் பார்த்தீங்கன்னா பண்ண முடியுமான்னு நான் பார்த்துட்றேன். இருங்க, ஆமோவில் ஏரோஸில் இன்னும் நம்ம ஆர்ஜின் இதே ரெடி பண்ணலையா? அந்த நார்கோட்டிக்கே பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ரெடி பண்ணலிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டன் டார்க் பார்த்தீங்கன்னா பண்ணிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நார்கோட்டிக் நிறையா பண்ணுமா? ஸ்பாயில்டு மீட்டு தான் நம்ம கொச கொச கொசன்னு இதில் வச்சோமே. ஸ்பாயில்டு மீட் 5000 இருக்கா? வேற மாதிரி இருங்க, இன்னும் கொஞ்சம் மீட்டை பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். என்ன இருந்தாலும் நமக்கு ஃப்யூச்சரில் தேவைப்படும். அதனால் இருக்கிற மீட்டை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நார்கோட்டிக் பண்ண போகிறோம். அதனால் ஸ்பாயில்டு மீட்டையும் நார்கோபெரி ஆல்ரெடி நம்ம பேக்கில் அங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு. இதையும் வச்சுட்டு கன்சியூமபிள்ஸில் ட்ரக்ஸில் இது பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆல் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். பண்ணுறான் என்ன, இது கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, ஆல்ரெடி 800 இருக்குங்க. அந்த 800 பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி இதில் வச்சுட்டு இப்போது அந்த நார்கோட்டிக்குன்னு சர்ச் பண்ணு. ஆல்ரெடி போட்டன் நார்கோட்டிக் நம்ம பேக்கில் இருக்குது. நார்மல் நார்கோட்டிக்கும் பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போட்டன் நார்கோட்டிக் இருக்குது. இந்த இதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கன்சியூமபிள்ஸில் ட்ரக்ஸில் நார்கோட்டிக்ஸில் இது பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஆர்ஜின் பிளட்டு வேணுமா? சரி, இது ஒரு 5 பண்ணுவோமா? டாக்ஸிக் நார்கோட்டிக் பார்த்தலையா? சரி, டாக்ஸிக் நார்கோட்டிக்கு இப்போ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஒரு 5 மட்டும் புல் கொடு. ஓகே, 5 புல் கொடுத்தாச்சு. 5 பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இது 5 ரெடி ஆகிடுச்சா? இது ஒரு 5 பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஸ்டாக் இருக்கட்டுங்க, ஏன்னா இருக்கிறப்ப பண்ணி வச்சுட்டோம்னா இருந்துடும். நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆர்ஜினரை விட்டுருக்கு. எங்கே ஆர்ஜினரவே காணோம். ஆர்ஜின் ட்ராங்கியோ ப்ரைமல் மெட்டல். ஓகே, ப்ரைமல் மெட்டல் எங்கே ஆர்ஜின் ட்ராங்கியோவே காணோம். ஏன் ட்ராங்கியோன்னு சர்ச் பண்ணிட்டேன், ஆனால் ட்ராங்கியோவே காணாங்க. இங்கே எங்கே போச்சுன்னே தெரில. இப்போ தானே நான் கிராஃப்ட் கொடுத்தேன், கிராஃப்ட் கொடுத்து வரவே இல்லைங்க. ஆடா, இன்னும் நம்ம யாரோ நம்ம கிராஃப்ட் கொடுக்கலாடா பக்கி. நம்ம இது தான் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்துருக்கோம். இன்ஃப்யூஸ்டு டாக்ஸிக் நார்கோட்டிக்கு தான் கிராஃப்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5000 கொடுத்தாச்சா? ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைமல் புல்லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் நிறையா பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைமல் புல்லட்டுக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்த்துடலாம். ப்ரைமல் இன்ஃப்யூஸ்டு தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு டாக்ஸிக் நார்கோட்டிக்கு தான் வேணுமா? ஸோ 180 நம்ம ஒரு 150 பார்த்தீங்கன்னா புல் கொடுப்போம். 150 பார்த்தீங்கன்னா புல் கொடுத்தாச்சு. 100 பண்ண முடியுது, 150 பண்ண முடியுதாம்மா. 150 பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது ஒரு 150 பண்ணிட்டு ப்ரைமல் பிளட்டெல்லாம் நமக்கு டக்கச்சக்கமான ப்ரைமல் பிளட் இருக்குங்க. அதுக்கப்புறம் அங்கே போய் புல்லட்டு பார்த்தீங்கன்னா பண்ணணும். எஸ், இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் புல்லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ரீஃபில் புல்லட் வேணும். ப்ரைமல் ரீஃபில் புல்லட்டு பண்ண முடியுமா? அட்வான்ஸ்டு ஸ்னைப்பர் புல்லட் வேணும். அட்வான்ஸ்டு ஸ்னைப்பர் புல்லட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இதில் தான் பண்ணிட்டு வரணும். ஐ மீன் ஃபேப்ரிகேட்டரில் தான் பண்ணணும். கன் பவுடர் இருக்கான்னு வேறு தெரில. கன் பவுடர் இருக்கா? என்ன 5 தான் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு. கன் பவுடர் இருக்காதுங்க. கன் பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணணும். கன் பவுடருக்கு ஸ்பார்க் பவுடரு சார்கோல் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது. ஸோ இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கிராஃப்ட் கொடுப்போம். சார்கோல் ரெடி பண்ணுங்க. நம்ம பயங்கரமான சார்கோல் பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணணும். ஸோ இப்போதைக்கு உட்டை பார்த்தீங்கன்னா இதில் வெப்பமாக உட்டு இருக்கா? நம்ம பேக்கில் இல்லை. ஸோ அதனால் உட்டை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புல் பண்ணி வைக்க வேண்டியதான். இன்னும் இவ்வளோ விட்டுருக்கா? ஏங்க சார்கோல் அப்போ கொஞ்சம் நிறையா பண்ண மாட்டிருக்கு. சரி, இப்போதைக்கு இதில் போய் எவ்வளோ சார்கோல் ரெடி ஆகுமோ ரெடி ஆகட்டும். உட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 13000 புல் பண்ணுவோமா? ஓகே, 13000 பார்த்தீங்கன்னா புல் பண்ணியாச்சு. தாட்சை பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டு மீட்டை வச்சுட்டு அவன் சாப்பாடும் ரெடி பண்ணிட்டோம். அதே சமயம் நமக்கு சார்கோலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா வச்சாச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன் பவுடர் ஓரளவுக்கு ரெடி ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ரெடி ஆகிடுச்சா? டீ, இன்னும் இதே ரெடி ஆகலைங்க. நார்கோட்டிக்கு ரெடி ஆனால் தாங்க கன் பவுடர் ரெடி ஆகும். சரி, 1000 கன் பவுடர் இருக்குது. அந்த 1000 கன் பவுடர் பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணிக்கிறேன். அந்த 1000 கன் பவுடரையும் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுட்டு நம்ம அட்வான்ஸ்டு ரீஃபில் புல்லட் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிடலாம். மெட்டல் வேணுமா? அதுக்கு புல் கொடு. ஓகே, ஒரு 100 மட்டும் பண்ணு. வேறு எதுவும் நான் 100 மட்டும் பார்த்தீங்கன்னா கிராஃப் கொடுத்தாச்சு. இருங்க, ரிப்ளிகேட்டர்லாம் அட்வான்ஸ்டு ரீஃபில் புல்லட் பண்ண முடியுமா? என்ன பண்ணுற மாதிரி இருந்தால் சர்ரு சர்னு பண்ணிடலாங்க. அட்வான்ஸ்டு டே இதுலேயே பண்ணியிருக்கலாங்க கம்முன்னு. சரிங்க, நான் அதை பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டு வந்துடுறேன். இது ரொம்ப ஸ்லோ ஃபேப்ரிகேட்டர்லாம், டெத்து ஸ்லோனே சொல்லலாம். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு கேன்சல் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன். இப்போ ரிப்ளிகேட்டரில் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு பண்ணிடலாம். அட்வான்ஸ்டு ரீஃபில் 100 பாருங்கள் எவ்வளோ பாருங்கள்.
இதாங்க ரெப்ளிகேட்டரோட பவருங்கிறது. இங்கே பாருங்களேன், அதுவும் கவுண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவும் நினைக்கிறேன். 100 கிராஃப்ட் கொடுத்தேன், 100 பார்த்தீங்கன்னா எவ்வளோ, ஒரு 250 டபுள் மடங்கு ஏறி இருக்கா. ஓகே நைஸு. கன் பவுடர்லாம் பண்ண முடியுமா என்ன இதில்? கன் பவுடர்லாம் பண்ண முடியாதாட்டிருக்கு. சரி, இருக்கிற கன் பவுடர் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிட்டேன், 200 பண்ணியிருக்கேன், 200 போதாதாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீஃபில் புல்லட்டை இங்கே மூவ் பண்ணிவிட்டு வெப்பன்ஸில் ஆமோவில் புல்லட்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும். இது கன் பவுடர் வேணும் தெரியும், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா நான் கன் பவுடர் கொண்டு வந்தேன். நெக்ஸ்ட்டு சிமெண்டிங் பேஸ்ட் ஆல்ரெடி நம்ம பேக்லேயே இருக்குமே சிமெண்டிங் பேஸ்ட்டு. ஆமாம், சிமெண்டிங் பேஸ்ட் வேறு நான் மூவ் பண்ணி வச்சிட்டேன். சரி, 150 புல் கொடு. ஓகே, 28 தான் பண்ண முடியுமா? என்னடாச்சு, சிமெண்டிங் பேஸ்ட்டு நிறையா கொண்டு வந்தேங்க ஸ்டாக்கு. அட, பக்கத்து வீட்டில் இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன நான் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டே வரல. சரி ஓகே, பண்ண வரைக்கும் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் புல்லட் பண்ணலாமே. ப்ரைமல் இன்ஃபியூஸ்டு டாக்ஸிக் இன்னும் பண்ணலையே என்ன? அட, இப்போ தான் இதே பண்ணி முடிச்சிருக்கேனா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லையே, இது பண்ணனே நான். சரி, என்னங்க குழப்பது, இப்போ தாங்க இதை போட்டு விட்டு போனேன். இல்லையா, இன்னும் போடவே இல்லையா என்ன? சரி, இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுறாடி. நெக்ஸ்ட்டு இது பண்ணுங்க. இது பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதே ஆல்ரெடி இருக்குதுங்க. அப்போ இதுதான் பண்ண மாட்டிருக்கு. அது ஒரு 150 புல் கொடுத்துட்டு, 100 150 அதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. ஸோ அது பார்த்திங்கன்னா நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. இருங்க, நான் பக்கத்து வீட்டில் போய் நம்ம பார்த்தீங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஐ மீன் அர்ஜென்டினா பேஸ்ட்டு தானே. இப்போதைக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் எடுத்துகிட்டு வர போகிறேன். எவ்வளோ இருக்குது? 756 இருக்குதுங்க. 756 பார்த்தீங்கன்னா எடுத்துட்டேன். ஏங்க பாலிமர் பாருங்கள், இப்போ தாங்க வந்திருக்கு. இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா பாலிமரே வரல. ஆமாம், ஸ்வீட் வெஜிடபிள் கேக்கை வச்சிங்கன்னா தான் பாலிமர் ரெடி ஆகும்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி அதான் வச்சுருக்கேன், அதனால தான் பாலிமர் ரெடி ஆகிட்டு இருக்கோம். மேபி இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் புது நத்தையை கொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா இது கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. இருங்க, இந்த நத்தை கொன்னு இப்போ கொண்டு பார்ப்போம். டி இறா, இது பிக்காக்ஸ் எடுத்து அடிச்சு பெரு. நம்ம கார்கனிக் பாலிமர் ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். என்னங்க சாகமா நீ, இது கொன்னுட்டு இது பண்ணணுமா? ஹெல்த் எவ்வளோ இருக்குன்னு பாரு. 10 டேமேஜ் பண்ணி எப்போங்க டேமேஜ் பண்ணுறது? யுவர் லெவல் 8 அர்ஜென்டினா கில்டு போய் தமிழ் பிசி கேமரா. ஏங்க நான் கொல்லிங்க, நான் இதைத்தான் கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆர்கானிக் பாலிமர் ஆடாகுன்னு சொன்னீங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 60 ஹெல்த் இருக்குது. இருங்க, இதை பண்ணுறலாம் கையோட. ஓகே, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா சாக போகுது. இது கொண்டா ஆர்கானிக் பாலிமர் வரும்னு சொன்னீங்க, கொண்டுட்டேன் ஒன்றுமே வரல. ஆக்சஸ் இன்வென்ட்ரி பண்ணணுமோ? ஏன் ஒன்றுமே வரலீங்க? இவனை அடித்து ஒன்றுமே வரல, வேஸ்ட்டு. சரி ஓகே, நத்தை பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறதையாச்சும் கிளைம் பண்ணி வைப்போம். கிளைம் பண்ணி விட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா பிஹேவியர் எனேபிள் வென்ட்ரிங், இதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணியாச்சு. பிஹேவியரில் எனேபிள் மேட் எனேபிள் வேண்டரிங் போடுறான். எனேபிள் வேண்டரிங், எனேபிள் வேண்டரிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா மேட் ஆகிக்குன்னு தான் சொல்லியிருந்தீங்க. ஓகே, அதுவும் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிஹேவியரில் எனேபிள் வேண்டரிங். ஓகே நைஸு. பட் ஆர்கானிக் பாலிமர் நம்ம நினச்ச அளவுக்கு பெருசாகலாம் போடலிங்க, ரொம்ப கம்மியாக தான் போட்டுக்கிட்டு இருக்கு. இன்னொன்று வந்துருக்கு பாரு, அதையும் கிளைம் பண்ணு. ஓகே, அதையும் கிளைம் பண்ணிட்டு பிஹேவியரில் எனேபிள் வேண்டரிங். ஓகே போட்டு விட்டாச்சுங்க. இனி படம் இன்னும் பெருசாகிடும் நினைக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்வீட் வெஜிடபிள் கேக் வச்சுட்டு அதனால சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இன்னும் இந்த படம் பாருங்கள், இன்றைக்கி முடியறக்குள்ளேயே நல்லா பெருசாகவும் நினைக்கிறேன். பட் என்னன்னு தெரில. சரி ஓகே, இன்னொரு 14 வந்துருக்கு. அதையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு 500 கிட்ட பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஆகிருக்குங்க, போதும். ஆமாம், இப்போ எதுக்கு இது சிமெண்டிங் பேஸ்ட் எடுக்க வந்தோம்? ஐயோ மறந்து போச்சே, சிமெண்டிங் பேஸ்ட் ஏதோ புல்லட்டுக்கு இது பண்ணுறதுக்கு வேணும்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்தோம். ஓகே, அதையும் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வெப்பனில் அமௌண்டில் புல்லட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைமல் புல்லட் பண்ணலாம். 36 தான் பண்ண முடியுமா? என்னடா கம்மியாக இருக்குது. ப்ரைமல் ரீஃபில் புல்லட் பண்ணுறதுக்கு தான் சிமெண்டிங் பேஸ்ட் தேவைப்பட்டுச்சா? எஸ் அதுக்கு எடுத்துகிட்டு வந்தால் கன் பவுடர் பார்த்திங்கன்னா அங்கே ரெடி ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா புல் பண்ணால் வரமாட்டேங்குது. கன் பவுடர்னா ரெடி ஆகலையா என்ன? என்னங்க இவ்வளோ டெத்து ஸ்லோவாக இருக்குது. சரிங்க, நார்கோட்டிக் ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம கன் பவுடர் பார்த்திங்கன்னா போட்டுடுவோம். ஏன்னா கன் பவுடர் பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வேணும். அதனால் இப்போதைக்கு கன் பவுடர் ஃபஸ்ட்டு ரெடி ஆகட்டும். ஓகே, ரெடியான கன் பவுடர் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணிட்டு, ஏன்னா ப்ரைமல் புல்லட் அவ்வளோ வேணுங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஓகே, கன் பவுடர் பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டில் புல்லட்ஸில் இது பார்த்திங்கன்னா ஒரு 30 தான். ஓகே, அது 30னா இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 30 பண்ணலாம். கிட்டத்தட்ட 60 புல்லட்டு தான் வரும் போல் இருக்குது. 60 புல்லட்டுக்கெல்லாம் வேலையே ஆகாதுங்க, மயக்கம் போட்டாலாம் உழுவ மாட்டாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ 64 புல்லட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், போன் மீலில் மூவ் பண்ணி வச்சுட்டுனா எஸ் போன் மீல் பார்த்தீங்கன்னா பேக்கில் தான் இருக்குது. ஒன்று தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே, 68 இருக்குதுங்க. 68 பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னைப்பர் ரீஃபில் வச்சுருவோம். டேமேஜ் பார்த்தீங்கன்னா அதிகம் தான், 361. நம்மகிட்ட இருக்கலையே பவர்ஃபுல்லான ரீஃபில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம், கிராஃப்ட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம, ஆமாம், இதை பீட் பண்ணதுக்கு ஆர்மர் கொடுத்தானுங்களான்னு பாரு. செலசியல் ஆர்மருக்கு இது ஏதாச்சும் கொடுத்தானுங்களான்னு பாரு. கொடுத்தா அதை போட்டுக்கலாங்க. ஆர்மர் ஒன்றுமே கொடுக்கலையாட்டிருக்கு இவனுங்க. போன வாட்டியாட்டி டெமானிக்கு இது கொடுத்தானுங்க, இப்போ அதுவுமே கொடுக்கல. ஏமாற்றிட்டானுங்க, ஆர்மரும் இல்லைங்க. சரி ஓகே, ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டேம் தட். அவனை போய் டேம் பண்ண போகிறோம். நம்ம ஆர்ஜினேரும் இருங்க,
ஆர்ஜின் ட்ரங்கி பார்த்தீங்கன்னா நெடுக்கலின்னு நினைக்கிறேன், அதையும் எடுத்து வச்சுக்குவோம். ஸோ நான் ஒரு ட்ரை பண்ண போகிறேன் ஒரு ஆர்ஜினரை விட முடியுமான்னு, விட முடிஞ்சால் நல்லா தான் இருக்கும். ஸோ ஆர்ஜின் ட்ரங்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு எடுத்தாச்சு, அந்த அஞ்சு ஏறவையும் பார்த்தீங்கன்னா நான் இதில் வச்சுக்கிறேன். ஓகேவா? சரி கைஸ், எல்லாமே ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அவனை டீம் பண்ண போக வேண்டியதான். வேணால் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குவோமா, ஒர்க் ஆகுதானே. அவன் பேர் என்ன என்னமோ ரெக்ஸ்னு வரும், என்ன ரெக்ஸ்னு வேறு தெரியலையே. ஏங்க அவன் பேர் என்னமோ ரெக்ஸு, அவன் பேரே மறந்து போச்சுங்க. ஏதோ ட்ரைனஸ்ரா ஏதோ ஒரு சம்திங் வருமே, ஏதோ ட்ரைனோசரஸ் ரெக்ஸ்னு ஏதோ சம்திங் வருங்க, பேர் வேற மறந்து போச்சுங்க. ஐயோ என்ன பேர்னு தெரிஞ்சால் தான் கரெக்டாக சர்ச் பண்ண முடியும். சரி வாங்க போகலாம். பட் அவன் எங்கே இருப்பான்னு நமக்கு தெரியும் கைஸ். அவன் பார்த்தீங்கன்னா அந்த மலையில் தான் இருக்கான். ஸோ அதனால் மலையில் எவ்வளோ தூரம் லாங்கிலேருந்து சுட போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த மலைக்கு போகிறோம், அவனை பார்த்தீங்கன்னா சுட வேண்டியது தான். ஆமாம், அது எந்த மலை, இந்த மலையாக இருக்குமோ? ஆமாம், இந்த மலைன்னு தான் நினைக்கிறேன், கன்ஃபார்மாக தெரில. இதே மலை தான், இதே மலை தான் அங்கே இருக்கான் பாருங்க. தெரியுதா இவ்வளோ லாங் போகுதுன்னு நினைக்கிறேன். ரெண்டு ஆக மாட்டேங்குதுங்க, கொஞ்சம் கிட்டத்தால போ. ஐயோ ரெண்டு ராக மணிக்குது ஏன் இவ்வளோதி கூட ரெண்டு ராகலின்னு என்னங்க பண்ணுறது? டேய் ரெக்ஸ் இங்கே பாருங்க, ஒன்றுமே தெரில. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போகணும் மாட்டிருக்கு. டே டே டே, ஆ தெரியுறாங்க, இவன் தான் 2.6 மில்லியனு. ஏய் 25K இருதுங்க, போடு 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 போடு. கிட்டத்தட்ட 1 lakh ஆயிடுச்சு. வரானோ வந்து நம்மளை அட்டாக் பண்ணிடுவானோ? வந்து அட்டாக் பண்ணுறானாலும் தான் எல்டர் மேலின் காலி. ஒரு ஆப்ஷனே இல்லை, எப்படியாவது சொல்லணும்னு நினைக்கிறேன். எவ்வளோ 300K கிட்ட ஏறிடுச்சு. ஆனால் ஒரே ஒரு ஆர்ஜின் ஏரோ மட்டும் எப்படியோ புருட்டமாக விட்டு பட்டுருச்சுன்னு வைங்களா, ஈஸியாக டேம் பண்ணிட்டு போயிடலாம். பட் 300K சூப்பர் தாங்க, ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன். அழகாக டேம் என்னங்க கீழே எய்ம் பண்ண மாட்டேங்கிறான். ஐயா ஐயோ டே எய்ம் பண்ணுறான். போது 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 போது, ஸ்லோ பண்ணு ஸ்லோ பண்ணு. நம்ம பாருங்க அங்கே போய் டேமேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 500K. இன்னும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மடங்கு அட்டாக் பண்ணும். பவரை வேறு போட்டுக்கிட்டு இருக்கானே. இரு நில்லு 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 நில்லு, மின்னலெல்லாம் விழுகுதுங்க, பிங்க் கலர் மின்னல். அவன் பாருங்க கீழே தான் இருக்கான். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளலாம். ஐயோயோ வாழ்தான் தெரியுதே, கரெக்டாக மறைஞ்சிட்டாங்க. இருங்க நம்ம இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டோம்னா அழகு அடிக்கலாம். ஆ அப்படியேறோம் அப்படியேறோம். என்னங்க அவன் மேலே வியூவே இல்லை. ஆ நல்ல வியூன்னு நினைக்கிறேன். போடு ஹெட்ஷாட்டே விழுக போகுதுங்க. 500K 1 மில்லியன் ஏற்றிடுவோம்னு நினைக்கிறேன். எவ்வளோ புல்லட் இருக்குது? 48 புல்லட்டு. 1 மில்லியன் ஏறக்கே திணறானா வாய்ப்பு இருக்கான் மயக்கம் போடுறதுக்கு. ஐயோயோ வால் மறைஞ்சிருச்சே. 600, 700 டே நீ அங்கேயே போடா. ஆ அப்படியே போ அப்படியே போ அப்படியே போ, அப்படியே இருந்த மாதிரியே போ. ஆ அப்படியேறான், நல்லா வியூ. போடு போடு போடு, முடிச்சுடு முடிச்சுடு. 1 மில்லியன் கிட்ட இன்னும் 40 புல்லட் இருக்கா, வாய்ப்பு இருக்கா? இல்லைன்னா அப்புறம் பக்கத்தில் போய் ஆர்ஜினேராக விட வேண்டிதான். என்ன சொல்கிறீங்க, கம்மன் ஆர்ஜினேராக விடுவோமா இவனை கிரையோப்பல்ல ஏற்றிட்டு? நம்ம செத்துருவோம் அது வேறு விஷயம், ஆனால் ஒரு ஆர்ஜினேராக விட்டோம்னாவே. டேய் செத்துருவடா. ஓகே 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 ஓகே, இந்த வியூ இந்த வியூ ஓகே இந்த வியூ ஓகே. டே அப்படியேறா ஒட்டிக்கிட்டு கிட்டத்தால மட்டும் போகாத இன்டர்மேலின். எதுக்குடா கிட்டத்தால போகிறேன் உன்னை? நான் கிட்டத்தால் போக சொன்னேன்னா என் பேச்சு கேட்காம நீ கிட்டத்தால் போகக்கூடாது. கூடு கூடு. 1 மில்லியன் பார்த்தீங்கன்னா யார போகுதுங்க, அவ்வளோதான். அவன் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன்னா இன்னும் பாதி, பாதிக்கும் பாதி தான் சொல்லணும். 1 மில்லியன்னா ஏன்னா ஒரு 2.6 குண்டை போட்டுருவானோ. 1.2 ஏறிடுச்சுடா. விட்டுறாது 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 விட்டுறது விட்டுறது கூடு. எல்லா புல்லட்டும் இறக்கு, இன்னும் 16 புல்லட் இருக்கா. மேலே போகலாம் போ, மேலேருந்து பற்றி நம்பிடுவோம். ஐயோ மேலேருந்து வியூ கிடைக்க மாட்டேங்குது. சரி இந்த இடம் இந்த இடம் ஓகே இந்த இடம் ஓகே இந்த இடம் ஓகே. புல்லட் எடு புல்லட் எடு, கொஞ்சம் ரைட்டு திரும்பணும். அப்படியே 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 என்ன படம் மாணிக்குது, படுது படுது. ஏங்க பாதி இது பண்ணியாச்சுக்க, இன்னும் ஒன்லி 1 மில்லியன் மட்டும்தான். இல்லை நம்மகிட்ட 8 புல்லட் தான் இருக்குது. டேய் நான் கொஞ்சம் ப்ரைமல் புல்லட் எடுத்துகிட்டு வந்துருக்கலாங்க, வேஸ்ட் பண்ணிட்டனோ. சரி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம், நான் 50 புல்லட்லேயே மயக்கம் போடலான்னு. நோ ஏமோ ரைட்டு. ஆர்ஜினேரை விடு ஆர்ஜினேரை விடு, சீக்கிரம் சீக்கிரம் விட்டுருவாங்க. பட்டுருச்சுன்னா அவ்வளோதான் மிஸ்ஸு, இப்போ பட்டுருன்னு நினைக்கிறேன். பட்டுருச்சுங்க ஆர்ஜினேரம் பூச்சி பவரப்படுறான். ஆனால் ஆர்ஜினேரம் வேலைக்கு ஆகலையே. ஏன் ஆர்ஜினேரம் பவர் இல்லையாட்டு இருக்குங்க, அப்புறம் ப்ரைமல் ஏரோ தான் பவரோ. சரி ஓகே, அப்போ ப்ரைமல் ஏரோவே பார்த்தீங்கன்னா விடுவோம், வேறு ஆப்ஷன் இல்லை. ப்ரைமல் ஏரோ எங்கே, இன்னும் 59 இருக்குது. 59 பார்த்தீங்கன்னா விட வேண்டியதான். அவன் ஏன்னு தெரில ப்ரைமல் ஏரோ ஒர்க் அவுட் ஆகலைங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா விட்டுருப்பேன், பட் அது பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. நம்ம கிட்டத்தால் போக முடியுமா? போக முடிஞ்சால் போய் இது பண்ணிடலாம். சரி இருங்க, இவனை பார்த்தீங்கன்னா கிரேப்பில் ஏற்றிட்டு நானே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி போய் அம்புட்டு வர போகிறேன். ஓகேவா? புல்லட் காலிங்க இல்லைனா போய் புல்லட் எடுத்துகிட்டு வரணும். எவன் போய் புல்லட் எடுத்துகிட்டு வருது? அதனால நானே பார்த்தீங்கன்னா ப்ரைமல் ஏரோ விட போகிறேன். அட்டாக் பண்ணிடுவானோ? போடு போடு போடு. ஏரோ புல்லட்டை விட ஏரோ பவராக தாங்க இருக்குது, சும்மா சொல்லக்கூடாது. ஏரோ ஏரோ தாங்க. பட் ஆர்ஜினேரா உனக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கும் போல இருக்குங்க. போய் மரத்தில் மாட்டிக்கிட்டானா?
2.2 நம்மளை அட்டாக்கே பண்ணல. இங்க வேற லெவலில் இருக்காங்க. 114 சைஸ் பாருங்க, கொஞ்சம் கம்மியான சைஸ் தான், பட் இட்ஸ் ஓகே. நம்ம ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா 2-3 ரெக்ஸ் டேம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மயக்கம் போட்டு விழுக்க போகிறோம். ஃபைனலி வி ஆர் கோயிங் டு டேம். இருக்கலே பவர்ஃபுல்லான கிரியேச்சர் இதுதான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுவும் நம்ம ரெக்ஸ் தம்பியில் அந்த பவர்ஃபுல்லான கிரியேச்சர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போன் மீட்டை பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுருவோமா. போன் மீட்டை என்ன, போன் மீல், போன் மீலை பார்த்தீங்கன்னா வச்ச உடனே டேம் ஆகிட்டாங்க வேற மாதிரி. இப்போ பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டனைஸ்டு டைரானோசர். அப்போ ரெக்ஸ் இல்லையாவே, ரெக்ஸ்லேயே கொஞ்சம் எவால்வ் ஆனவன் அந்த மாதிரி அவன் டைரானோசருங்கிறது ஒரு டைப்புன்னு நினைக்கிறேன் அவங்க. சரி கைஸ், வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம அவனுக்கு சேடல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அவனை இது பண்ண முடியும். எல்ர் மேலே இன்வா, இன்னைக்கு தரமான சம்பவம் பண்ணிட்டோம் வேறு லெவல். இத்தனை ஒரு துளி கூட டேமேஜே ஆகாமல் அவனை டேம் பண்ணியாச்சுங்க. ஏன்னா முன்னெல்லாம் அவங்க கிட்டத்தில் போயே அடி வாங்கிட்டுருப்போம். பட் ஓரளவுக்கு லாங்லேருந்தே அந்த ஸ்னைப்பர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சுங்க. கிட்டத்தட்ட 48 புல்லட் கொண்டு போனோமா, 48 சம்திங். ஸோ அதில் 1.6 மில்லியன் டார்பர் பார்த்தீங்கன்னா ஏற்றிருக்காங்க. பரவாயில்ல, புல்லட்டு பரவாயில்ல, டக் டக்குன்னு சுடுறனால கொஞ்சம் ஸ்பீடாக தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. சரி கைஸ், இப்போ போயிட்டு நம்ம சேடில் போட்டு விட்டு அவனை பார்த்தீங்கன்னா லெவலப் பண்ணிட்டு வேட்டைக்கு போவோமா. சரி ஓகே, நீ கிரேப்பல்லேரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனோட சேடில் இங்கே தானே பண்ணும், ஸ்கெலிட்டனைஸ்டு டைரானோசர் சேடில். எஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா இருக்குங்க. ஒன்றே ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம புல் கொடுத்துடலாம். ஃபைனலி அவனோட சேடலும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். கைஸ், வேறு லெவல் ஒர்த்தான கிரியேச்சர்னு நினைக்கிறேன். பார்க்கவே அப்படி பார்த்தோன்னே ஒரு இவனை பார்த்தோன்னே ஒரு பெரிய ஆட்டக்காரண்டா அவன் அடிச்சிருவாண்டா பத்தால அப்படின்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இவனை பார்த்தோம்னாவே. இவனோட ஸ்ட்ரக்சர், இவனோட கிரியேச்சரோட டிசைன் எல்லாமே தாறு மாறாக இருக்குது. ஆனால் இவன் ரெக்ஸோட டைப்லேயே நான் கொஞ்சம் எவால்வ் ஆனவன் தான் டைரானோசர்னு நினைக்கிறேன். செம்ம ஒர்க் அவுட் பண்ண நினைக்கிறேன். சரி ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா இப்போ சேடல் போட்டு விட்டுடலாமா. சேடலை போட்டு விட்டுட்டு இவனை லெவலப் பண்ணோம். ஸோ இவனுக்கு ஹெல்த்து எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறிய படப்படம், கரெக்டான சைஸுங்க. ரொம்ப பெருசும் இல்லை, ரொம்ப சிறுசும் இல்லை, 0.8x தான். ஒரிஜினல் சைஸ் விட கொஞ்சோண்டு கம்மி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு நம்ம லெவலப் போட்டு விடுவோமா. போர்ஷன்னு சர்ச் பண்ணிக்க, நான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் போர்ஷனே போட போகிறேன். இவ்வளோ தரமான ஆட்டக்காரன், அதனால நான் இருக்கிற எல்லா லெவலையும் பார்த்தீங்கன்னா நான் லெவலப் பண்ண போகிறேன். மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும் இவனுக்கு லெவலப் பண்ண முடியாதாட்டிருக்கு. சரி ஓகே, இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெல்த் ரொம்ப முக்கியம். ஒரு நம்ம ஒரு 1 பில்லியன் இவனுக்கு போட்டு விட்றாங்க. என்ன சொல்கிறீங்க, 1 பில்லியனுக்கு மேலே தான் இவனுக்கு இருக்கணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு 100 மில்லியன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, 100-200 பார்த்துட்டு வரேன். ஒன்றும் இறங்கு, எவ்வளோன்னு பாரு. 200, எஸ் 1 பில்லியனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஃபஸ்ட்டு ஹெல்த் போட்டு விட்றலாம். 300 பில்லியன், ஐயோ 1 பில்லியன் போட முடியாதாட்டிருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு லெவல் பத்தாதாட்டிருக்கு. ஸ்டாமினா, ஆக்சிஜனு, வெயிட்டு, கொஞ்சம் மீலி டேமேஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா பண்ணுங்க. கொஞ்சம் கடைசியாக ஒரு 50 லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மிச்சம் வைப்போம். இப்போதைக்கு 50,000 இருக்கட்டும். மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாத்தையும் இல்லை, ஒரு 50 லெவல் மீதி வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் போட போகிறேன். எல்லாத்தையும் ஹெல்த்துக்கு தான் போட போகிறேன். 500 மில்லியன் தான் வந்திருக்கு. ஏங்க, 1 பில்லியன் கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாட்டிருக்கே பார்த்தா. கிட்டத்தட்ட ஒரு 600 பில்லியன் கொண்டு போகலாம், அவ்வளோதான். ஓகே, இவனையும் பார்த்தீங்கன்னா இது பண்ணியாச்சு. எவ்வளோ, 679 பில்லியன் தான். மேபி லெவல் சின்ன சைஸாக இருக்கிற நாளைக்கு இது அப்படி இருக்கானோ. இருங்க, பிறக்கி விட்டுட்டு. ஓகே, ஹெல்த்து பார்த்தீங்கன்னா ஏறிடுச்சு. சரி, வெளியே போய் நம்ம இவனை வச்சு டெஸ்ட் பண்ணுவோங்க. எல்ர் மேலின், வெளியே வா. ஓகே, எங்கேருந்து டெஸ்ட் பண்ணுவோம், இந்த இடமே ஓகேவா? நம்ம வீட்டிலேருந்தே டெஸ்ட் பண்ணுவோங்க. நம்ம வீட்டிலேருந்தே நம்ம ஜோர்னி ஆரம்பிப்போம், ஓகேவா? ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறுத்திட்டு இங்கேருந்தே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புது தம்பி ரெக்ஸினே கூப்பிட்டுக்கலாமா நம்ம தம்பியை? ஏன்னா இவனை பார்த்தோன்னா நமக்கு நம்ம தம்பி ஃபீல் வருது, நமக்காகவே இருக்கிற தம்பி மாதிரி. அதனால் அவனை நம்ம தம்பினே சொல்லிக்க வேண்டியதான். தம்பி, உன்னோட இற பசிக்க மாட்டிருக்கே தம்பி, நீ எல்லாம் நீ ஒரு துளி பசியில் இருக்கவே கூடாது, ஓகேவா? எந்நேரம் ஃபுல் கட்டிக்கிட்டே இருக்கேன். என்ன மறுபடியும் லெவலை பாடா, இன்னும் 50 லெவல் வச்சுருக்கோமா? ஓகே கைஸ், நம்ம லெவலை டெஸ்ட் பண்ணுவோம். பவரை ஃபஸ்ட்டு பவர் கடிக்கிறான், செகண்ட் பவர் கத்திக்கிட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பிங்க் கலர் ஃபயர் பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கான். இது ஒரு புது பவரு, இதுக்கு முன்னாடி இந்த டைப்பை நம்ம டேம் பண்ணதே கிடையாது. இவன் பேர் என்னென்னா ஸ்கெலி, ஐயோ துக்குளி கொண்டு தான் தெரியுதா? இருங்க, ஸ்பைக்லஸ் ஒரு பெருசாக காமிக்கிறேன். ஸ்கெலிட்டனைஸ்டு, ஓகேவா? ஸ்கெலிட்டனைஸ்டு கிரியேச்சரை நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் டேம் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். அந்த பிங்க் கலர் கிரியேச்சரை இதுக்கு முன்னாடி நம்ம டேம் பண்ணது கிடையாது. மூவ்மெண்ட் ஸ்பீடு லெவலப் பண்ணுற மாதிரி வரலீங்க, வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம மூவ்மெண்ட் ஸ்பீடு போட்டோம்னு வைங்க, சர்ரு சர்ருன்னு அழகாக போட்டு இது பண்ணிகிட்டு இருக்கலாம், ஜாலி பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் மூவ்மெண்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா போட முடியல. சரி,
ஃபர்ஸ்ட் பவர் கடிக்கிறான்னா, செகண்ட் பவர் பார்த்தீங்கன்னா அந்த ஃபயரை போடுறான்னா பயங்கரமான ஃபயர் கைஸ். இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஃபயரால் எவனும் போட்டது மாதிரி எனக்கு தெரியல, பயங்கரமாக ஃபயர் போட்டுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பவர் ட்ரை பண்ணுமா, மூணாவது பவர் 3 2 1 போடுறா வெடியா. என்னங்க ஒன்றுமே பண்ணல, 1 2 3 4 என்ன இத்தனை வெடியை போடுறேன் பாவி. ஏன் இவருக்கான செலசியல் ஜிகா 3 பாம்பு போடுவான், 3 பாம்புலேருந்து ஸ்பிளிட் ஆகி நிறையா வரும். ஆனால் இவன் போடுற பாம்பு கணக்கே இல்லைங்க, ஒரு 10 பாஞ்சு போடுவான் போல இருக்குது. அது லெஃப்ட்டு ரைட்டு ரெண்டு பக்கம் போட்டு போடுறான். இருங்க கனெக்ட் பண்ணி பார்ப்போம் எத்தனை போடுறான்னு. போடுறான் 3 2 1 2 4 6 8 10 12 14 போடுறாங்க. ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா 2 2 பாம்பு வருது, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்னொரு கப் போட்டிருங்க, இப்போ கனெக்ட் பண்ணுவோம். நம்ம ஒன்று கனெக்ட் பண்ணிக்குவோம். 1 2 3 4 5 6 7 8 7 தாங்க. அப்போ 7 2 7 14 14 பாம் பார்த்தீங்கன்னா போடுறான். அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பிளிட் ஆகுறது மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஓகே வேற மாதிரி. நெக்ஸ்ட் பவரு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலில் ஏய் தலைவர் இது என்ன காட்சி இல்லாம காலிலிருந்து இங்கே பாருங்க, காலிலிருந்து இறத்த போகிறோம். அப்படியே இன்னொருக்க போடு, நம்ம ப்ரோஸ்க்கு காமிச்சிடலாம். டேய் போடுறா பவரேன் காலில் பார்த்தீங்கன்னா அவனோட பிங்க் பவர் ஏற்றி அப்படியே காலிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைப்ரேட் மாதிரி பண்ணுறான். போடுறான் அங்கே பாருங்க, காலை இப்படி தூக்குறான். டம்மே பெருசாக இல்லை பட் ஓரளவுக்கு பவரான் போடுறான். நெக்ஸ்ட் பவரு அவ்வளோதானா, வேறு எந்த பவருமே இல்லையாடா. ஆனால் குண்டு பவர் தான் இவனுக்கு இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பவரு. பட்டு லூட்டெல்லாம் ஆட் ஆகலின்னு நினைக்கிறேங்க, எனக்கு தெரிஞ்சு லூட் ஆட் ஆன மாதிரி எனக்கு தெரியவில்லை. பட் எனிவே ஃபைனலி நம்ம ரொம்ப நாளாக ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து இந்த தருணத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் இவனை டேம் பண்ணோன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. போடுறான் பக்கத்தில் இருக்கிற எல்லா ரெக்ஸையும் போட்டு விட்றான். டம்மு டும்மு டம்மு டும்மு டம்மு டும்மு அடி ஒழுந்துச்சா தம்பி. இல்லைங்க நம்ம முழுகிட்டோம் அவனோட புல்லட்லேயே பார்த்தீங்கன்னா, நம்ம முழுகிட்டோங்க. இருக்கு இன்னும் 2 3 ரெக்ஸ் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்விம்மிங் பூல், நம்ம வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்கேன். ஸ்விம்மிங் பூல் இருக்கிற அத்தனை மீனையும் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சாவடிக்க போகிறேன். சாவடிப்போமா தம்பி, இருங்க சென்ட்ரலில் போய் நின்றுக்குவோம், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே 3 2 1 போட்டுடலாம். ஐயோ தெரியாமல் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டேன். சாவு 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 சாவு. நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா, வேறு மாதிரி என்ன எல்லாம் செத்துச்சு. ஆனால் லூட்டி கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் மட்டும் பிங்க் கலர் தனியாக மாறிடுச்சுங்க. இருங்க அங்கே டே என்னடா இவ்வளோ ஆழமாக இருக்காருண்ணா இது. அங்கே பாருங்கள் ப்ரைமல் ராப்டர் இருக்குது. ப்ரைமல் ராப்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எரிச்சிருவோமா. ராப்டர் இருந்தால் ராப்டரு உனக்காக நான் ஒரு தீ குழம்பு கொண்டு வந்திருக்கேன். அது பிங்க் கலர் தீ குழம்பு, நல்லாயிருக்கா ராப்டரு. என்ன ராப்டரு நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டேன். ஒர்ஸ்ட்டு ராப்டர் நீ. சாப்பர் டூத் இருக்கான், சாப்பர் டூத் கையில் நல்லாயிருக்கான்னு. இல்லைடா இவனும் நல்லாயிருக்கா இல்லையான்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே செத்து போயிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஃபயர் வேணால் நிற்காமல் போட்டுக்கிட்டே இருப்போம் போல இருக்குது. ஃபயர் வேணால் கூல்டவுன் டைம் கம்மியாகிட்டு இருக்குதுங்க. டக்கு டக்குன்னு போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த குண்டு போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறான். டக்கு டக்குன்னெல்லாம் போட மாட்டேங்கிறான், ரொம்ப டைம் எடுத்துக்கிறான். அவன் ரெடியாக இருக்க இருங்க ஸ்டார்ட் பண்ணிட்டுனா 1 2 3 4 ஒரு 5 செகண்டு 5 செகண்டு 4 செகண்டுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த பாமே போடுறான். நான் ப்ரெஸ் பண்ணதுக்கு அடுத்ததுக்கு அப்புறம் சரி ஓகேங்க. இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிரையாப்பில் ஏற்றிட்டு வேறு லெவல் சம்பவம்டாடி. ஃபைனலி நம்ம வேறு லெவலில் இப்போ தான் ஒரு கான்ஃபிடென்ட்டே வருது, எந்த பாஸ் வந்தாலும் அழகாக அடிச்சிடலான்ட்டு. சரி கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்டர் மேலேயும் நிறைய விட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போய் இன்னும் கொஞ்சம் நம்ம மெட்டல் அடிச்சுட்டு வரணும். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 20 30,000 மெட்டல் அடித்து வச்சோம்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டல் ஸ்டோன் இருக்குது, வேறு லெவலில் அடிப்பான்னு நினைக்கிறேங்க. இப்போ அந்த நம்மளுடைய ஆங்கி ஏன்னா ஃபுல் லெவலும் மீலி டேமேஜுக்கு போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதனால் 353 இவனே தான் இப்போ பாருங்க எவ்வளோ மெட்டல் அடிக்கிறான்னு மட்டும் போடுறான் மெட்டலை. 62 தான் அடிக்கிறான். ஏ மீலி டேமேஜெல்லாம் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கேன்டா, நிறையா ரிசோர்ஸ் அடிப்பீன்னு பார்த்தான். கம்மியாக தான் அடிச்சிட்ருக்கேன். என்னடா ஏமாத்தறியா ஆங்கி, நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கேன். அண்ணனை ஏமாத்தினீன்னா அப்புறம் உன்னை கொண்டுட்டு போயிட்டே இருப்பேன். 104,000 டேய் நிறையா மெட்டல் அடிப்பின்னு நினச்சேன்டா, என்னடா இப்படி கம்மியாக அடிச்சிட்ருக்கேன். 30,000 தானா, டே ஏங்கி ஒர்ஸ்ட் பண்ணுறா டே. ஓகே இவன் பேக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா இவன் பேக்கில் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு கிரேவ் பல்லை தீரம் இதான் வந்ததுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 30,000 அடிச்சிட்டோம். பட் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கைஸ், ரொம்ப நிறைய அடிப்பானு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஏமாற்றிட்டோம். அதே மாதிரி தான் அடிச்சிட்ருக்கிற மாதிரி தோணுது, பெருசாக எனக்கு டிஃப்ரெண்ட்டு தோணலை. உங்களுக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் தெரியுதான்னு, இது முன்னாடி இருந்த ஆங்கிக்கும் இப்போ லெவலப் பண்ண ஆங்கிக்கும் சேம் இதே மாதிரி தான் போன வாட்டியும் அடித்தான், பெருசாக ஒன்றும் தெரியல. சரி வாங்க இப்போ போய் வீட்டுக்கு போயிட்டு நம்ம இந்த இதை மெட்டலை பார்த்தீங்கன்னா உருக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மெட்டலை வச்சு விட்ருலாம்.
டேய் குட்டி மேலே குட்டி போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கானே இவன் மேற. சரி இதை பார்த்தீங்கன்னா கிளைமண்ட்டு, இவனையும் பார்த்தீங்கன்னா க்ரையோ பண்ணல ஏற்றிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம புல் கொடுத்து மெட்டல் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மூவ் பண்ணி வச்சிடலாங்க. ஓகே 30,000 மெட்டல், அந்த அத்தனை மெட்டலையும் பார்த்தீங்கன்னா புல் பண்ணி இங்கே வச்சாச்சு. இவனும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் உருக்க ஆரம்பிச்சிருவான். சரி ஓகே, இப்போ நம்ம ரிஃபைனிங் ஃபோர்ஸ் S+4 ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துடலாம். ஃபோர்ஜுன்னு சர்ச் பண்ணு. ஓகே S+4 பாலிமரும் பத்தாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாலிமர் இன்னும் எல்லாமே இருக்க மாட்டேருக்கு. ஒன்று மறுபடியும் ஒன்றுக்கு சிமெண்டிங் பேஸ்ட்டு பற்றிலையா நினச்சேன். சிமெண்டிங் பேஸ்ட்டு சிட்டின்னு என் பேக்கில் நிறையா இருக்குங்க. சிட்டின்னு வச்சு கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஆமாம் அந்த நத்தை கொண்டோம்னா சிட்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லம்ப் லம்பாக சிட்டின்னு கிடைக்குதுங்க. 810 சிட்டின்னு இருக்கான். கெரட்டின் எங்கேயோ மூவ் பண்ணி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. கெரட்டின் ஆல்ரெடி இங்கே தான் இருக்கான். அப்போ ஸ்டோன் மட்டும் வேணுங்க. ஸ்டோன் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம சிமெண்டிங் பேஸ்ட் கொஞ்சம் நிறையாவே பண்ணலாம். ஸ்டோனும் பார்த்தீங்கன்னா எல்டர் மேலியனில் இருக்கிறத புல் பண்ணிக்க, வால்ட்டில் இருக்கிறத அப்படியே இருக்கட்டும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்டிங் பேஸ்ட் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்துடலாம். ஓகே எல்லா சிமெண்டிங் பேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் கொடுத்தாச்சு. சரி கைஸ் நான் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். அங்கே போய் ஒரு சில வேலைகள் பண்ண வேண்டி இருக்குது, பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ளே அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா சிமெண்டிங் பேஸ்ட்டு ரெடியாக இருன்னு நினைக்கிறேன். இங்கே டெவலப் பண்ணானுங்களா? ஆனால் மீட்டிங் டைம் வேறு கம்மியாக இருக்குல்ல, அதனால் இவனுக்கு டெவலப் பண்ணுறது கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஓகே இவனை பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிடலாங்க. இவனை க்ளைம் பண்ணிவிட்டு இவனையும் பார்த்தீங்கன்னா பிஹேவியரில் எனேபிள் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. இன்னும் வேறு ஏதாச்சும் புது நத்தக்கு இது வந்திருக்கா என்ன? அச்சினா வாண்ட்டு கடல் வித்திவான். ஓகே கடல் பண்ணியாச்சு போதுமா? என்னங்க அங்கே போய் முட்டிகிட்டு இருக்கு, போய் முக்கில் போய் முட்டிக்கிச்சாட்டிருக்குதுங்க. அவ்வளோதான் நினத்தேன். டே இன்னும் நிறையா போடுவீங்கன்னு நினச்சேன். என்னங்க கம்மியாக இருக்கு? இவன் மறுபடி பூ கலெக்ட் பண்ணிட்டான். 232 ஆர்கானிக் பாலிமர் தான் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. அவன் பேக்கில் ஸ்வீட் கேக் வைக்க சொன்னீங்களா? இருங்க வச்சு விட்டு பார்ப்போம். ஸ்வீட் கேக் அங்கே நம்ம இதுலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஐ மீன் ஆல்ரெடி ஃபீடிங் ட்ரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு வச்சுருந்தா. டே இன்னொரு குட்டி போட்டிருக்காண்டா. இந்த குட்டியும் பார்த்தீங்கன்னா நம்ம குட்டி தான் போடுவான் போல இருக்குவேன். ஓகே எனேபிள் வேண்டிங் ஆன் பண்ணி விட்டாச்சு. இருங்க நம்மக்கிட்ட நம்மளோட பெரிய ஆள் இருக்கான். இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்வீட் கேக் வச்சு விடுவோமா? ஓகே ஸ்வீட் கேக் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணியாச்சு. சாப்பிடுவானா என்ன? ஏ ஸ்வீட் கேக் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையாவே எடுத்துகிட்டு வந்தேன். ஹாஃப் ஹாஃப் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுட்டு பார்ப்போமா? ஓகே எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ணி விட்டு இதுக்கு பாதி இன்னும் பெரிய நத்தம் 2-3 இருக்குல்ல எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டுருவோம். நிறைய பேர் ஆர்கானிக் பாலிமர் அப்பத்தான் ப்ரோ கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க. அவன் பேக்கில் வைங்க ப்ரோ கேக்கா அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேக்கை வச்சு விட்டாச்சு. இவன் ஸ்வீட் கேக் மட்டும்தான் சாப்பிடுவானாமாங்க, வேறு எதுவும் சாப்பிட மாட்டான் போல இருக்குது. ஸோ அதனால் ஸ்வீட் கேக் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா வச்சுட்டாச்சு. வேறு நான் இவனுக்கு கொஞ்சம் வச்சுடுவோம். இல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா நான் அந்த இது இருக்குல்ல சாப்பாடு போடுற இடம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கேக் வச்சுட்ருக்கேன். ஸோ இது ஆர்கானிக் பாலிமர் கொடுப்பான்னு சொன்னீங்க, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் பெருசாக ஆர்கானிக் பாலிமர் மெயினாக நமக்கு ஆர்கானிக் பாலிமர் தாங்க வேணும். பட் பெருசாக அவனுக்கு எங்கே ஆர்கானிக் பாலிமர் போடுற மாதிரி தெரியல. டேய் ஆர்கானிக் பாலிமர் போடுங்கடா, ஏன்டா சாவடிக்கிறீங்க? சரி கைஸ் வாங்க போகலாம். நான் கூட ஆர்கானிக் பாலிமர் இந்த மாதிரி எல்லாம் போடுவான்னு நினச்சேன். ரொம்ப கம்மியாக போட்டுக்கிட்டு இருக்கானுங்க கவுண்ட்டு. இன்னும் 100,000-க்கான ஃபார்மிங் பண்ணால் தான் நமக்கு ஓரளவுக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அவனுக்கு குட்டி போட்டு போட்டு டக்கு டக்குன்னு பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தா முடிச்சு கைஸ் ஃபைனலி எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரெயினோ என்ன அப்படியே அவன் பேர் என்ன ஸ்கெலிட்டனைஸ்டு டைரானோசர். ஓகே ஸ்கெலிட்டனைஸ்டு டைனோசரை பார்த்தீங்கன்னா நம்ம வேறு லெவலில் டேம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ஆர்க் ப்ரைமல் ஃபியர் எபிசோட சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பேசி கைஸ் எல்லாருக்கும் பாய்.